ஆடு மாடுகளையும் அழைத்துக் கொண்டு விவசாய உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு புதிய விவசாய சட்டங்கள் இந்த நாட்டிலே அமல்படுத்தப்பட்டு விட்டால் எங்களால் ஏழை எளிய மக்களுக்கு சோறளிக்க முடியாது, சாப்பாடு போட முடியாது. கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் இதிலே கொள்ளை லாபம் அடிப்பார்கள். சுயிச்சமாக வாழ வேண்டும், அதற்கு நான் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவனாக, கொள்கை கொண்டவனாக இருக்க வேண்டும். அதை விடுத்து -10 டிகிரி கடும் குளிர்ல டெல்லியில லட்சோப லட்சம் விவசாயிகள், சோறு போடுகிற விவசாயிகள் டெல்லியில இருக்கிறார்கள், அவர்களுக்கு உடல்நலத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமே, என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலமாக அவர்களுடைய தீர்வுகளை நாம் கொண்டு வரலாம். அல்லது வேளாண்மை சட்டத்தை இப்போது நிறுத்துகின்றேன், மீண்டும் திரும்பவும் பேசுவோம் என்று அவர்களை அனுப்பிவிடலாம் என்ற ஒரு மக்களுடைய பற்றி அக்கறை இல்லாத, மக்களை பற்றி சிந்திக்காத, எந்தவித ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு மாத கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் என்ன ஆவார்களோ ஏதாவர்களை பார்க்காமல் சாகட்டும், தாயட்டும், நாசமா போகட்டும் என்ற மனநிலையில் இருந்தால் இவர்கள் தான் நமக்கு பிரதமரா. விவசாயிகளின் உணர்வை புரிந்தவர், விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு ஆதரவு மீட்டுவதற்காக ஓடோடி இந்த போராட்டத்தை ஏறெடுத்திருக்கிற அவர்தான் இன்றைக்கு உண்மையான விவசாயி, அவர்தான் உண்மையான தலைமை பண்புக்குரியவர். தலைமை பண்பு என்று சொன்னால் மோடிக்கு என்னன்னு தெரியாது, எடப்பாடிக்கு என்னன்னு தெரியாது. தலைமை பண்பு உள்ளவர் என்று சொன்னால் அந்த தலைவர் மக்களோடு மக்களாக வாழ வேண்டும், அவர்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும், திட்டங்களை தீட்டுவதற்கு முன்பு அந்த துறை அதிகாரிகளை அழைத்து அல்லது அந்த துறை சார்ந்த நபர்களை அழைத்து அவர்களோடு பேசி எப்படி மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் முடிவு செய்திருந்தால் அவரை நாம் தலைவர் என்று சொல்லலாம். தேவைப்பட்டால் மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று தேவைப்பட்டால் அந்த சட்ட திட்டங்களை தூக்கி எறிவதும் தயாராக இருப்பவர் தான் தலைமை பண்புக்குரியவராக இருப்பார். ஆனால் இதையெல்லாம் நீ உங்களுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் மோடியிடம் எதிர்பார்க்க முடியாது, இந்த எடப்பாடியிடமும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் தளபதி அவர்களோ மக்களோடு மக்களாக இருப்பவர், அடிமட்ட மக்களுடைய தேவைகளை அறிந்தவர், கொரோனா காலத்திலும் அடையாது உழைத்தவர், காலம் மிக விரைவில் வரும் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய தமிழகத்திலே தலைவராக பொறுப்பேற்றவுடன் தமிழகம் இழந்த அத்தனை உரிமைகளையும் மீண்டும் பெற்றெடுக்கும். தமிழக மக்கள் அமைதியாக நடந்துகிட்ட எல்லா கூத்தையும் பாதிக்கிறாங்க, ஒவ்வொரு கூத்தையும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழக மக்கள் மிக அறிவாளிகள், ஒவ்வொன்றையும் வச்சு செய்வாங்க. இந்த வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வச்சு செய்ய போறாங்க, பொறுத்திருந்து பாருங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு. ஓட ஓட வரக்க வைக்க போறாங்க, அவ்வளவு பேரு கொதிச்சிருக்கான். தமிழன் அத்தனை உணர்வோடு, தமிழன் என்கின்ற உணர்வோடு வெறி கொண்டிருக்கான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வரி கட்டாதவன், கந்து வெட்டிக்கான, வாடகை கட்டாம ஏமாற்றுபவர்கள் எல்லாம் இன்னும் 3 மாத காலத்திற்கு கட்சி ஆரம்பித்து 3 மாதத்திற்குள்ள நாங்கள் முதல்வர் ஆகணும்னா இப்ப இல்லைன்னா எப்ப, எப்ப இல்லைன்னா இப்பன்னு கதையை விட்டுட்டு இப்படி பேசுகின்ற நிகழ்வு எந்த சுப துக்கங்களுக்கும், தமிழர்களுடைய சுப துக்கங்களுக்கும் வராத எனக்கு சிஎம் பதவியேதான் வேணும்னு அடம்பிடிச்சுட்டு இருக்க ஒரு நடிகரை கொண்டு வந்து விட்டால் சொல்லிட்டு எவ்வளவு முட்டாள்னு கல்வி இருக்காங்க, மக்கள் தான் பொறுமையிட்டு இருக்காங்க. நான் சொல்லுகின்றேன், தளபதி அவர்களுடைய என்கின்ற சூறாவளி காற்றில அவர்களுடைய வேஷம் களைந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். தளபதி அவர்களுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் மோடி அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் குப்ப தொடங்கி போயிருந்தார். ஏன்னா மக்கள் சார்ந்த திட்டங்கள் எதையும் அவர் தீட்டவில்லை,
தலைமிருந்த தலைபதியின் ஆட்சி இந்த நாட்டிற்கே வழிகாட்டியாக அமைய போகிறது. சோறு போடும் விவசாயிகளுடைய மானத்தை காப்பாற்ற போராடும் விவசாயிகளுடைய உறுதுணையாக இருப்பதற்கு அண்ணன் தளபதி அவர்களே நீங்கள் கட்டளையிடுங்கள். மீண்டும் இந்த மேடையிலேயே நீங்கள் வாபஸ் பெறாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டத்தை நீங்கள் அறிவிங்கள். நாங்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்கள். டெல்லி பக்கத்தில் இருந்தா உங்களோடு சேர்ந்து அங்கே அங்கேயே பயணம் செய்திருப்பார்கள். டெல்லி கொஞ்சம் தூரமாக இருக்கிற காரணத்தினால் சிறைக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரி தமிழச்சி தங்கபாண்டி.